உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டை நிறைவு செஞ்சுருக்கு. அக்டோபர் 7 இன்றைய தேதி. இதே அக்டோபர் 7 2023 கடந்த வருடம் தூஃபான் அலக்ஸா என்று சொல்லக்கூடிய விடுதலை பலஸ்தீனுக்கான ஒரு பெரும் போரை ஹமாஸ் உஸத்துல் அல் கஸாம் என்று சொல்லக்கூடிய பிரிவு ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஆரம்ப தாக்குதல் தான் இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக இருந்து, அதிலிருந்து இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இனப்படுகொலைக்கான எல்லா வேலைகளும் நடைபெற்றது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொது வெகுஜன மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவருடைய புத்தி கேட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹமாஸ்தானம் முதல்ல அடிச்சிச்சு. ஹமாஸ்தானம் கிட்டத்தட்ட 1500 நபர்களை கொலை செஞ்சுருக்கு. ஹமாஸ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலிருந்து தான் இந்த விஷயங்கள் அணுகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து அதற்கு முந்தைய ஆண்டு ரமணான் காலத்தில் இந்த இஸ்ரேல் என்னென்ன பண்ணுச்சு, அதற்கு முந்தைய ஆண்டு இந்த இஸ்ரேல் என்னென்ன பண்ணுச்சு, எவ்வளோ பெரிய இன படுகொலையை செஞ்சுருக்கு, எவ்வளோ நபர்களை கைது செஞ்சுருக்கு, எவ்வளோ குழந்தைகளை கொன்றுருக்கு அப்படிங்கிற ஒரு 70 ஆண்டு கால வரலாறை, ஒரு இரத்தத்தின் சாட்சிகளை, ஒரு வழிகளை இந்த சமூகமும் இந்த உலக மக்களும் பேசவும் படிக்கவும் மறுக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ இந்த நிகழ்வுகளை பெரும் பங்கு, பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையும் மிகப்பெரிய ஒரு நில அபகரிப்பையும் செய்தது இஸ்ரேல் மட்டும்தான் அப்படிங்கிறது யதார்த்த உண்மை. அதனால் வெறும் அக்டோபர் 7 இந்த விஷயத்தை நிறுத்தாதீங்க. அக்டோபர் 7 முன்னாடி வரலாற்று நெடுகளை என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முழுமையான வரலாறையும் செய்திகளையும் படிச்சுட்டு இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரை குறித்த விஷயங்களை நீங்கள் பேசுங்க. ஸோ இந்த விஷயங்களில் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக, ஹாட் விஷயமாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் ஈரானை எப்போ தாக்க போகுது, கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் அடுத்த தாக்குதலை ஆரம்பிக்க போகிறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்தும் இந்த அக்டோபர் 7 இந்த ஓராண்டில் அல் கஸாம் பிரிகேட் எவ்வளோ சாதிச்சிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நோக்கி முன்னேறி இருக்குது, அந்த மக்களுடைய மன உறுதி எந்த அளவு இருக்குங்கிற விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்ததுலேருந்து இந்த போர் மத்திய கிழக்கில் மேற்காசிய நாடுகளில் ஒரு பரந்து விரிந்த நிலையில் காணப்படுது. குறிப்பாக இது வெறும் விடுதலை பலஸ்தீனோடு நிற்காது, மத்திய ஆசியாவில் மேற்கு மத்திய கிழக்கில் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை அமெரிக்கா என்ற நாட்டாமை நாடிட்டிருந்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதற்கான போராகவும் இது பார்க்கப்படுது. கடந்த 70-100 ஆண்டுகளில் அமெரிக்கா இஸ்ரேல் மேற்குலகத்துடைய டாமினேஷன், குறிப்பாக எண்ணெய் வளம் சார்ந்த டாமினேஷன் என்பது மத்திய ஆசிய நாடுகளில் அதிகமாக காணப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி தேடி தேடி ஒரு இடத்த நோக்கி வர்றாங்கன்னா, இங்கே வெறும் மதம் என்ற விஷயத்தை தாண்டி பொருளாதாரம் என்ற விஷயமும் இருக்குது. இஸ்ரேலுக்கு மதம் பிடித்த மிருகமாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டர் இஸ்ரேல், ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லாமல் ஒரு வெறிகொண்ட மிருகமாக தெரிஞ்சிட்ருக்குது. இந்தியாவில் எப்படி வந்து ஒரு இந்துத்துவ சிந்தனையோடு ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கணும், அந்த பாரதத்தில் பங்களாதேஷ், வங்கதேஷ், பாகிஸ்தான் என்று எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இந்துத்துவ ஒரு சித்தாந்தம் கொண்ட, ஒரு தீய சித்தாந்தம் கொண்ட, ஒரு பாசிச சித்தாந்தம் கொண்ட ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோ, அதே ஒரு சித்தாந்தத்தை தான் இஸ்ரேல் உருவாக்கிட்டுருக்கு. அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு. ஸோ அதோடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கி அது பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்குது. இது கூட மேற்குலக நாடுகள் சேருது அப்படின்னா, அந்த மதம் என்ற நிலையில தாண்டி பொருளாதாரம் என்ற நிலை இருக்குது. மத்திய கிழக்கில் ஈராக்கில் பிற எண்ணெய் நிலையங்கள் இருக்குது, சிரியாவில் இருக்குது, ஈரானில் இருக்குது, இன்னும் லெபனானில் இருக்குது, இன்னும் காசாவுடைய மெரின் பகுதிகளில் பல்வேறு கனிம வளங்கள் இருக்குது, இயற்கை எரிவாயுகள் இருக்குது. ஸோ இதை நோக்கி தான் இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த போரும் நகர்த்தப்படுது அப்படிங்கிறது தான் எனது பார்வையாக இருக்குது. ஸோ இதிலிருந்து இந்த விடுதலை பலஸ்தீன் மற்றும் இந்த மக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரிய விஷயமாக காணப்படுது. ஸோ அதில் தான் இன்றைக்கி குறிப்பாக ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அல் கஸாம் பிரிகேட் இன்றைக்கி பெரிய அளவில் வந்து செயல்பட்டுருக்கு. அக்டோபர் 7 இந்த போர் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போதே இதற்கு முன்னாடி இது என்னென்ன இழப்புகள் ஏற்படும், இது எவ்வளவு நீண்ட காலம் இந்த போர் நடைபெறும் என்ற எல்லா விஷயங்களையும் யோசித்து தான் இந்த போரில் இறங்கியிருக்கு. அதே வேளையில் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்ற அந்த கூட்டமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த போருடைய நேர்த்தியை தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. ஹூதிக்கள், அன்சாருல்லாக்கள், செங்கடல், மத்திய தரைக்கடல், பாபல் மந்தம் நீரிணை வழியாக வரக்கூடிய போர் கப்பல்களை மற்றும் எண்ணெய் கப்பல்களை அடித்து நொறுக்கக்கூடிய பணியை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லா, அதற்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்னென்னா, நீ இஸ்ரேலுடைய சர்வேலன்ஸை ஓட, அதோடைய ரேடா சிஸ்டத்தை ஓட, அதோடைய கட்டுமானங்கள் அழி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை மட்டும்தான் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வெளியிருந்து செய்யக்கூடிய புறச்சூழல்களை தாண்டி அகச்சூழலில் இன்றைக்கி ஹமாஸ் ஒரு பெரிய அளவில் சாதிச்சு காட்டியிருக்கு. காரணம் ஏன் தெரியுங்களா? ஒரு சிறிய படை கிட்டத்தட்ட ஓராண்டு காலம்
ஒரு பெரிய அழிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதுவரையும் ஒரு வெற்றி கூட இஸ்ரேலால் பதிவு செய்ய முடியல. இன்றைய தேதியில் கூட பாருங்க, அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. கடந்த வருடம் இதே நாளில் தான் 5000 மேற்பட்ட ராக்கெட்களை இஸ்ரேலுடைய டெல்லவி நகரத்தை நோக்கி ஏவுச்சு. அதே வேளையில் இன்றைக்கி இதே அக்டோபர் 7 ஹமாஸுடைய படை டெல்லவியை நோக்கி கிட்டத்தட்ட 100-500 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. அப்போ ராக்கெட் வீச்சு சிஸ்டத்தில் இன்றைக்கும் ஓயலை, ஹமாஸ் ஓயாமல் ராக்கெட் வீசக்கூடிய அந்த செயல்பாடை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கு அப்படின்னா அதோடைய தொழில்நுட்பமும் அதோடைய மன உறுதியும் எந்தளவு இருக்குது, அதன் முன்னாடி இஸ்ரேலுடைய படை எந்தளவு கோழைத்தனமாக பயந்துருக்குங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த ராக்கெட் வீச்சும் சும்மா நடக்கலை. போன போக்கில் ஹமாஸ் அடிச்சுட்டு போல இவர்கள் வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெளியேற்றி அவர்களை அகதிகளாக மாற்றி இன்னைக்கு வெளியே அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்திற்கு, இந்த செயல்பாட்டுக்கு எதிர்மனையாகத்தான் இன்றைக்கி ஹமாஸ் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்திட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ ஹமாஸுடைய இலக்கு விடுதலை பலஸ்தீன், இதற்காக எவ்வளோ உயிர் தியாகங்கள் நடந்தாலும் பரவாயில்ல. கடந்த ஓராண்டுகளில் ஹமாஸுடைய முக்கியமான தலைவர் இஸ்மாயில் ஹனியா இறந்துருக்கிறாரு, மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசூர்லா இறந்துருக்கிறாங்க, ஃபஹது ஷுக்கூர் இறந்துருக்கிறாங்க, இன்னும் பல்வேறு சலே அல் அரோரி இறந்துருக்கிறார். அப்போ பல தலைவர்கள் இழந்தால் கூட இந்த போரை அடுத்த கட்ட முறையை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு குடிமகன் இருக்கும் வரை விடுதலை பலஸ்தீன் என்ற அந்த கனவு நிச்சயமாக நினைவாகும் அப்படிங்கிறத மன உறுதியாக கொண்டு தான் செயல்பட்டு இருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக இந்த போர் ஒரு பெரிய அளவிலான போராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இது இன்னும் பல்லாண்டுகள் நீண்டால் கூட கடைசியாக விடுதலை பலஸ்தீன் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்தளவு அவங்கள்ட மன உறுதி இருக்குது. இது இறுதி வாய்ப்பாகவும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதே வேளையில் தான் இன்றைக்கி இந்த போருடைய இந்த அக்டோபர் 7 இந்த தினத்தில் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டம் போயிட்டுருக்கு. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மெர்லின் என்ற நகரத்தில் பெரிய அளவில் மனித சங்கிலி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று நடந்துகிட்ருக்கு. அங்கே கைதிகள் தடியடை என்ற விஷயங்களும் போயிட்டுருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னும் பல்வேறு பகுதிகளில் நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் 7 நினைவுகூரும் விதமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் விடுதலை பலஸ்தீனுக்கான குரல் என்பது இன்றைய தேதியில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. மறுபக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மே 17 என்ற இயக்கத்தை பாராட்டணும். திருமுருகன் காந்தி அக்டோபர் 7 பல கட்ட அடிப்படையில் பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்துட்ருக்கிறார். அது எந்த அடிப்படையில் குரல் கொடுக்குறாருனா, கிட்டத்தட்ட 20-30 முன்னாடி ஈழத்தில் நடந்த அந்த கொடுமை, ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அந்த சமயத்தில் அந்த ஈழ மக்கள் எல்லாமே பலஸ்தீனுடைய விடுதலைக்கு குரல் கொடுத்தார்கள். அவருடைய இக்கட்டான சூழலில் ஸோ அந்த விஷயத்திலிருந்து பல்வேறு படிப்பினைகளை பெற்ற இந்த மே 17 இயக்கத்துடைய திருமுருகன் காந்தி அவர்கள் அதன் ஈர்ப்பின் காரணமாக உலகத்தில் எந்த மூலையில் ஒரு மனிதன் அடிபட்டாலும் அவன் மதம், இனம், ஜாதி எல்லா விஷயங்களையும் கடந்து நான் குரல் கொடுப்பேன் அடிப்படையில் தான் 2-3 தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய மனித சங்கிலி பேரணியை நடத்தி அங்கே வந்து ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு காட்டினார். அதுக்கு சிறப்பளிப்பாளர்களாக பல நபர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் மோடி அரசையும் திருமுருகன் காந்தி சாடாமல் இல்லை. ஏன்னா மோடி அரசு பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு உதவி செய்து ஹர்மஸ் 900 சொல்லக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே வழங்கிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக இது மோடி அரசும் ஒரு குற்றவாளியாக இருக்குங்கிற அடிப்படையில் மே 17 இயக்கத்துடைய தலைவர் திருமுருகன் காந்தி வன்மையான முறையில் கண்டனம்லாம் தெரிவித்தார். அப்போ நிச்சயமாக மே 17 இயக்கத்துக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர்களைப் போல ஒரு சிறந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச எந்த அமைப்பும் பலஸ்தீனுக்கு, லெபனானுக்கு, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மேற்காசிய நாடுகளுக்கு குரல் கொடுக்கலாம் தான் என்னால் பார்க்க முடியுது. அந்தளவு கண்டினியூட்டியாக கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் சியா ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு 2 முன்னாடி சென்னையில் ராயப்பேட்டையில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க, குரல் கொடுத்துருக்குறாங்க. அதில் தமீம் அன்சாரி கலந்துருக்கிறாரு, இந்த சியா ஜமாத்துடைய தலைவர்களுடைய குலாம் கலந்துருக்கிறாரு. அதே போல் மே 17 இயக்கத்துடைய திருமுருகன் காந்திக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டுருச்சு. அப்போ உலகம் முழுக்க இன்றைக்கி மீண்டும் ஒரு மீன் எழுச்சியாக இன்றைக்கி இந்த அக்டோபர் 7 தினத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் இன்றைக்கி இந்த ஓராண்டில் எவ்வளோ பெரிய இழப்பு இந்த காசா பகுதிக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. அக்டோபர் 7 இந்த அக்டோபர் 7 வரை ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 43,000 நபர்கள் இந்நாள் இல்லாகி வா இந்நாயிலே ராஜ்யோன் இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க காசாவுடைய பகுதியில். இதில் குழந்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட 16,800. யா அல்லாஹ், யோசிச்சு வருங்களே, 16,800 குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தைக்கும் 5 வயது, 3 வயது, 10 வயது, 15 வயது என்று 20 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். இந்த 16,800 குழந்தைகளுடைய கனவு என்ன, அவருடைய லட்சியம் என்ன, அவருடைய ஆசைகள் என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன என்று எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நிர்மூலமாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது.
அப்போ அந்த குழந்தைகளுடைய வலியும் வேதனையும் எந்த அளவு இருந்திருக்கும்? 16,800. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஒரு குழந்தை தவமாய் தவம் இருந்து பிறந்த குழந்தை இழந்து விட்டோம் என்றால் எவ்வளவு மனம் வலிக்கிறது. 16,800 ஒரு மன ஒரு நிலப்பரப்பில் அந்த மக்கள் இழந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய துயரமும் கஷ்டமும் எந்த அளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத யோசிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் இஸ்ரேலுக்கு இதில் எந்த அளவு இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு மேலோட்டமான செய்தி கிடைச்சிருக்கு. அது உண்மை அவ்வளோ பெருசாக கிடையாதுன்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கு இந்த போரின் வழியாக எவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா, இஸ்ரேலுடைய வீரர்கள் 726 நபர்கள் இதில் இறந்துருக்கிறாங்க. இதில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை நோக்கி கிட்டத்தட்ட 13,200 ராக்கெட்டுகள் ஏவி இருக்குது இந்த ஓராண்டில். ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை 12,400. இப்போ இந்த விகிதத்தை பாருங்களேன், 12,400, 13,200. அப்போ ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் கிட்டத்தட்ட 1,000 ராக்கெட்டுகள் வித்தியாசத்தை தான் செயல்பட்டுருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் அதிகப்படியான ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய டெல்லவியூ, அஸ்கலான், எலேட், ஹைஃபா போன்ற துறைமுகங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இதில் ஈரானுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட 500-1,000 ராக்கெட்டுகள் தான், ரொம்ப குறைவான விகிதம் தான். சமீபமாக இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல, ஸோ அந்த தாக்குதல் தான் ஒரு பெரிய தாக்குதலாக இருக்குது. அதில் அதிகமாக 400 ராக்கெட்டுகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த ராக்கெட்டுகள் வீச்சுகளுடைய எண்ணிக்கையை காணப்படுது. ஸோ இதன் மூலம் ஒரு பெரிய அழிவை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. அது வெளியுலகத்திற்கு அந்த செய்தியை கொடுக்க மறுக்குது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து இன்றைக்கி ஈரானை குறித்த செய்தி தான் வந்து வண்ணம் இருக்குது. ஈரான் இன்றைக்கி காலையில் 6 மணியிலேருந்து எந்த விமானங்களும் எங்களுடைய ஈரானுடைய வான்பரப்பில் பறக்க வேணாம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே வேளையில் இஸ்ரேல் தாக்குவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் ஈரானை நோக்கி ஆயத்தப்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஈரான் எல்லா பகுதியும் பொருத்தி தன்னை பாதுகாத்துக்கொள்ள சரியான ஒரு சூழலை நோக்கி உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த சூழலால் தான் ஐஆர்ஜிசியுடைய சில முக்கிய தலைவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. என்னென்னா, இஸ்லாமிய கொள்கைப்படி அணு ஆயுதத்தை உருவாக்குவது, ஆபத்தான அழிவை ஊட்டும் சாதனங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய உயிருடைய பாதுகாப்பு, உடைமைகளுடைய பாதுகாப்பு, தன்மானம் என்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த சூழல் உருவாச்சுன்னா நிச்சயமாக அதை நாங்கள் பயன்படுத்தி விடுவோம் என்ற அளவுக்கு சில எச்சரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சில சிம்டம் அங்கங்கே வந்திருக்கு, சில செய்திகளும் வந்திருக்கு, ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்தப்படலை. குறிப்பாக செடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ஈரானுடைய பகுதி, இந்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு அதிர்வலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4.6 ரிக்டர் அளவுகள் அது பதிவாயிருக்கு. ஸோ இது நிலநடுக்கமா இல்லை பூகங்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழக்கூடிய சமயத்தில் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் சொன்னாலும், பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பாக அர்மேனிய நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, இது நிச்சயமாக பூகம்பமோ நிலநடுக்கமோ கிடையாது, இது நிச்சயமாக அணு ஆயுதத்தை பரிசோதனை செய்வதன் விளைவு தான் இந்த ரிக்டர் அளவுகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கொடுக்கப்படுது. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து இந்த விஷயங்கள் எங்கேயுமே கசியலை. இப்படி நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை சோதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. அப்போ இது ஒரு புதிய ஒரு கோணத்தையும் ஒரு புதிய ஒரு எண்ணத்தை நோக்கியும் நம்மை கொண்டு செல்லுது. ஏன்னா இது பரிசோதனை செய்துனா இதை பயன்படுத்துவதன் நோக்கத்தையும் தேவையும் அறிஞ்சிருக்கோ, அது காலத்தின் தேவையாக பயன்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் பார்க்க முடியுது. ஒருவேளை பயன்படுத்திடுச்சுன்னா அதோடைய இழப்புகள் நிச்சயமாக இஸ்ரேல் மட்டும் கிடையாது, இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு கூட அதோடைய பாதிப்பு ஏற்படும் என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி அணு ஆயுதத்துடைய தன்மை இருக்குது. மற்றபடி இன்றைக்கி சிரியாவுக்கு மற்றும் ஈரானுக்கு பல்வேறு இராணுவ தளவாடங்களை ரஷ்யா எப்பொழுதும் போல கொடுத்துட்ருக்கு. சிரியாவுக்கு நேற்றைய தினம் விமானம் வழியாக பல்வேறு ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள்லாம் ரஷ்யா வந்து சிரியாவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அப்போ இன்றைக்கி ஈரான் எல்லா வகையிலும் எதிர்த்தாக்குதலை நடத்துவதற்கு, அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சுன்னா எதிர்த்தாக்குதலை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் எல்லை ஓரமாக ஆயத்தமாயிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.